தொலைக்காட்சியில வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த 4.5 இன்ச் சைஸ் உள்ள ஓட்டையில் தான் இந்த குழந்தை வந்து விழுந்திருக்கு. அது ஃபுல்லாவே ராக் பாறைக்குள்ள விழுந்து அப்படியே லாக் ஆயிருக்கு. அதே அந்த சம்பவத்துக்கு ரெண்டு முறைகள் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு இந்த போர்வெல்லேருந்து எடுக்கக்கூடிய தேசிய அளவில். அந்த இரண்டு முறைகளில் ஒன்று பலூன் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல்வேறு டெக்னாலஜி மூலமாக கிளாம்ப் பண்ணி எடுக்கிறது. அதற்கான நிபுணத்துவம் படைத்தவங்க உடனடியாக தீயணைப்புத்துறை மூலமாக வர வைக்கப்பட்டு முயற்சி எடுத்து அது ஒரு கட்டத்தில் வெற்றி பெறாத நிலையில் பேரலி இன்னொரு முயற்சி வந்து பேரலாக நம்ம வந்து ட்ரில் பண்ணோம். அந்த ட்ரில்லிங் தான் நேற்றைய தினத்திலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்என்டி வந்து ஜெர்மன் மெஷின், முதல்ல வேற ஒரு கம்பெனியோட வெளிநாட்டு மெஷின் யூஸ் பண்ணோம், இப்போ ஜெர்மன் மெஷினோட நம்ம டங்ஸ்டன் இது ரொம்ப வல்லுநர்கள் இந்த வர்க்கை செய்யும் போது அதுல அவங்க தண்ணி போட வேண்டியிருக்கு, வாட்டர் போட்டு கூல் டவுன் பண்ணலனா இதோட ஸ்பீட் ஆச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்க போர்வெல்ல ஃபயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சில பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்கள் நீங்கள் தொலைத்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. தொலைத்து எடுக்கும் போது உள்ள வைப்ரேஷன்ல அந்த ஒரிஜினல் போர்வெல் கொலாப்ஸ் ஆயிடும்.